ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எல் தமிழ் மம்மின் டுபாய். இன்றையோட வீடியோ ஒரு ஷாப்பிங் வீடியோவாக தான் இருக்க போகுது. இது வந்து நான் நெஸ்டோவில் ஷூட் பண்ணின வீடியோ. புதுசாக 100வது கிளை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக சில ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு வரலாம்னு தான் நான் நெஸ்டோக்கு போயிருந்தேன். இங்கே வந்து 4 ஃப்ளோர் இருக்குது, என்னால் 2 ஃப்ளோர் தான் பார்க்க முடிஞ்சது. இந்த வீடியோவில் நான் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கக்கூடிய ஃப்ளோருக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே என்னென்னலாம் இருந்தது, என்னென்ன விலைகளுக்கு இருந்ததுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த அழகான செட் வந்து ஒவ்வொன்றும் 50 ரூபாய், 60 ரூபாய், 40 ரூபாய் இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. இந்த மாதிரி நிறைய கலர்லையும் வச்சுருந்தாங்க. அதோட வந்து குக்வேர் செட் எல்லாமே நிறைய ஆஃபர்ஸில் இருந்தது. இந்த மாதிரி நான்ஸ்டிக் எல்லாம், நான்ஸ்டிக்கில் வந்து எனக்கு இப்போ அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் இனிமேல் வாங்குறது எல்லாமே காஸ்ட் அயன், அப்புறமாக மண் பாத்திரங்கள் இந்த மாதிரி வாங்கலாம்னு தான் இருக்கிறேன். ஆனால் நான்ஸ்டிக்கில் நிறைய பிராண்ட்ஸில் ஒவ்வொரு விலைக்கும் நிறைய வகை வகையாக இருந்தது. நான் வந்து இதேது தான் வாங்கணுமென்னு எந்த பிளானோடையும் போகலை. எதெல்லாம் எனக்கு கண்ணப்படுதோ, எதெல்லாம் தேவையாக இருக்குதோ அதை வாங்கலாம்னு தான் போயிருந்தேன். வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி மொப்பொண்டு எனக்கு தேவைப்பட்டது. ஆனால் இது வந்து ஆஃபரில் இருந்தது 30 கிராம்ஸுக்கு. ஆனால் வந்து அதோட குவாலிட்டி எனக்கு அவ்வளவு நல்லா இருந்த மாதிரி இல்லை. ஸோ அதிலிருந்து நான் எடுக்கலை. அதே மாதிரி இந்த மாதிரி அழகான வீட்டுக்கு கிச்சனுக்கு வைக்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. இது எப்படியும் எனக்கு தேவைப்படாது, ஆனால் உங்களுக்கு நான் காட்டணுமன்றதுக்காக காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் விலை அதிகமாகத்தான் இருக்கும். ஸோ நான் வந்து இதில் இருந்து எதுவுமே எடுக்கலை. அடுத்தது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு செக்ஷன், இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸில் இந்த மாதிரி கிளேபோட்ஸ் வச்சுருந்தாங்க. சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய குக்வேர்லேயே இந்த மாதிரி கிளேபோட்ஸ் வந்து நல்ல சேஃப்டியானது, ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. அதே மாதிரி காஸ்ட் அயன்ஸ், அதுவும் கூட இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. நான் இந்த தடவை போகும்போது எதுவுமே வாங்கலை. என்ன, நான் வந்து இது வாங்கணும்னு பிளான் பண்ணி போகலை. ஸோ அதனால் சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்தேன். அப்புறம் இந்த மாதிரி பூடில் லிட் வச்ச கண்டெய்னர்ஸ் நிறைய இருந்தது. இதெல்லாமே வந்து நாங்கள் ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் வந்து இங்கே கொஞ்சம் விலை அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு இருந்தது. அப்புறமாக இந்த மாதிரி செராமிக் பவுல்ஸுமே வந்து நிறைய வச்சுருந்தாங்க. இது வந்து 1-5 கிராம்ஸ் தான். ஸோ எனக்கு இது பிடிச்சிருந்ததால் நான் இதிலிருந்து 2 மட்டும் எடுத்தேன். இந்த மாதிரி வீட்டு கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் கலெக்ஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு தான் இருந்தது. இதை விட வந்து நைட் டு நைட், அப்புறமாக கிஃப்ட் சென்டர்ஸ், 1-10 கிராம்ஸ் ஷாப்ஸில் எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். இங்கேயுமே வந்து ஓரளவுக்கு இருந்தது. நான் இதிலிருந்து 2 கப் எடுத்தேன். அப்புறமாக சாக்ஷிக்கு ஒரு பிளேட்டும் எடுத்தேன். வேறு எதுவுமே நான் இதிலிருந்து எடுக்கலை. நான் வந்து பிளேட்ஸ் கொஞ்சம் பார்த்தேன், இந்த மாதிரி பிங்க் கலர், லைட் க்ரீன் கலரில். ஆனால் இந்த லைட் பிங்க் கலர் மட்டும் இருந்தது. கொஞ்சம் விலை அதிகமாக இருந்த மாதிரி இருந்ததால் நான் அதையும் எடுக்காமல் விட்டேன். அது மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையுமே நிறைய பாத்திரங்கள் வச்சுருந்தாங்க. இதுதான் வந்து நான் சாக்ஷிக்காக எடுத்த பிளேட். இந்த மாதிரி டீ செட்ஸுமே வந்து நிறைய இருந்தது. பிளாக் கலர், கோல்டு கலர், நிறைய அட்ராக்டிவான கலர்ஸில் இருந்தது. நான் முதல்லையே சொன்ன மாதிரி காஸ்ட் அயன் பாத்திரங்கள் நிறைய வச்சுருந்தாங்க. அயன் பாத்திரங்களில் தோசைக்கல், கடாய், தாளிப்பு சட்டி இதெல்லாமே நிறைய இருந்தது. அதோட குவாலிட்டியை பற்றி எனக்கு தெரியாது, வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் விலை வந்து மற்ற இடங்களை விட இங்கே குறைவாக இருந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறமா இந்த கிளேபோட்ஸ் நான் சொன்ன மாதிரி அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. நான் நெக்ஸ்ட் டைம் போகும்பொழுது வாங்கலாமென்று இருக்கிறேன். இப்போ வந்து சும்மா பார்க்குறதுக்காக மட்டும்தான் போயிருந்தேன். ப்ரெஷர் குக்கர் இதெல்லாமே நிறைய வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க. இதெல்லாமே எனக்கு தேவைப்படாத பொருட்கள். ஸோ நான் சும்மா விலைகளை மட்டும் செக் பண்ணிட்டு வந்தேன். இதெல்லாமே வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர், ஜார்ஸ், பாட்டில்ஸ் இந்த மாதிரி கூட இருந்தது. இது வந்து இங்கே வாங்குறத விட எனக்கு தெரிஞ்சு டே டு டே, நைட் டு நைட் இந்த மாதிரி இடங்களில் இதை விடையும் சீப்பாக கிடைக்கும், நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கும். ஸோ நான் வந்து இங்கேருந்து எதுவுமே எடுக்கலை. நான் எப்போவுமே வந்து கிஃப்ட் சென்டர்ஸ்லேருந்து தான் இந்த மாதிரி பொருட்கள் வாங்குவேன். எனக்கு இங்கே உள்ள பொருட்கள்லையே ரொம்பவும் பிடிச்சது அந்த கிளேபோட்ஸ், அப்புறமாக அயன் பாத்திரங்கள். ஸோ வந்து இது எனக்கு பக்கத்துலேயே இருக்கிறதால வாங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ளக்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ், நாங்கள் க்ளோத்ஸ் வைக்கக்கூடிய இந்த மாதிரி ஷெல்ஃப்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான்ஸ்டிக்கில் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. தோசைக்கல் தொடக்கம், அப்பச்சட்டி அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஆனால் எனக்கு முதல் வந்து நான் நான்ஸ்டிக்
வாங்குறதுக்கு ஆசைப்படுவேன். ஆனால் இப்போ வந்து இதில் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. இனிமேல் வாங்குறது எல்லாமே நான் காஸ்ட் அயன் அப்புறமாக கிளேபோட்ஸ் இதை தான் யூஸ் பண்ணலாமன் இருக்கிறேன். அடுத்தது வந்து இங்கே நான் பார்த்ததுலேயே நிறைய வந்து வாஷிங் பவுடர் அப்புறமாக விம் ஜெல் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிறைய பிராண்ட்ஸில் வச்சுருந்தாங்க. அதுக்கண்டே தனியாக ஒரு பெரிய இடம் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. விலையும் வந்து ரொம்பவே குறைவாக இருந்தது. இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான கிளீனிங் பொருட்கள் க்ரீம் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. நான் சாக்ஷிக்கு ஃபேஸ் க்ரீம் ஒன்று எடுத்தேன், அதோட நிவ்யாவிலேயே ஷாம்பூவும் ஒன்று எடுத்தேன். ஸோ அது மட்டும்தான் எனக்கு இதில் தேவையான பொருட்கள். பார்த்திங்கன்னா இந்த நிவ்யா க்ரீம் 20 திரம்ஸ், அப்புறமாக நான் எடுத்த ஷாம்பூவுமே வந்து 20 திரம்ஸ் தான். நான் நிவ்யா தான் சாக்ஷிக்கு யூஸ் பண்ணுறேன், ஸோ அதில் இருந்து எடுத்துக்கொண்டேன். அதே மாதிரி இதில் வாஷிங் லிக்யூட்ஸ் எல்லாமே நிறைய வெரைட்டிஸில் இருந்தது. இதெல்லாமே வீட்டில் என்கிட்ட இருக்கிறதால நான் இதிலேருந்து எதுவுமே எடுக்கலை. அப்புறம் வந்து வீட்டில் கரப்பான் பூச்சி இருக்கிறதால நான் அதுக்குமே வந்து சில பொருட்கள் வந்து பார்த்துட்டு இருந்தேன். குட்பாயில் வந்து நிறைய இருந்தது, ஸ்ட்ராங்கில் வந்து அந்த வைக்கக்கூடிய ஜெல் இருந்தது. ஆனால் இதில் குவாலிட்டி எப்படி இருக்குமென்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து பெஸ்ட் கண்ட்ரோலில் இருந்தே ஆன்லைனில் வாங்கி கொள்ளலாம்னுட்டு அதுவும் எடுக்காமல் விட்டேன். அப்புறம் பேபி டைப்பர்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. நான் வந்து பேம்பர்ஸ் யூஸ் பண்ணுவேன், ஆனால் இப்போ வந்து புது புது நிறைய பிராண்ட்ஸ் வந்து வந்திருக்குது. ஸோ அதுலேயும் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஹிமாலயாவுடைய க்ரீம் ஐட்டம்ஸ், ஃபேஸ் வாஷ் இதெல்லாமே இருந்தது. அப்புறமாக இந்த ஃப்ளோருடைய ஹைலைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்ஸ் இருக்கக்கூடிய இடம்தான். அவ்வளவு பெரிய இடம் வந்து இதுக்காக ஒதுக்கி இருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸில் நட்ஸ் இருந்தது, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அப்புறமாக கேஷ்யூநட்ஸ். கேஷ்யூநட்ஸ்லேயே வந்து எத்தனையோ வகையான கேஷ்யூநட்ஸ் வந்து இருந்தது. ஸோ அதெல்லாமே நான் பார்த்தேன். விலை வந்து நல்ல குறைவாக போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து வாங்குறதையும் நான் பார்த்தேன். ஸோ நான் வந்து இதில் இருந்து நட்ஸ் வீட்டில் ஏற்கனவே இருக்கிறதால இதிலேருந்து எதுவுமே வாங்கலை. நான் வந்து ட்ரை ரைசன்ஸ் மட்டும் வாங்கினேன். அப்புறமாக முக்கியமான ஒரு பொருள், இது வந்து தேன் மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய், அப்புறமாக லட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. நான் இதிலிருந்து தேன் மிட்டாய் எடுத்தேன். அப்புறமாக பீனட்ஸில் செய்யக்கூடிய அந்த பீனட் பர்ஃபி அதுவுமே வந்து வாங்கினேன். அதே மாதிரி வந்து மிக்சர்ஸ், காரா சேவ் இந்த மாதிரி கூட வச்சுருந்தாங்க. கேரளா ஸ்பெஷலான நேத்திரம் சிப்ஸ் இருந்தது, அதோட வந்து பலாப்பழத்திட அந்த சக்கையில் செய்யக்கூடிய அந்த ஃப்ரை அதுவும் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கண்டே ஒரு தனி செக்ஷன் இருந்தது. இதெல்லாமே வந்து நட்ஸ் தான். இதில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இதில் வாங்கி கொண்டிருக்கிறாங்க. அதோட வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. லூஸாக நாங்கள் வாங்கி கொள்ளலாம், பேக் பண்ணி இல்லாமல் நாங்கள் எங்களுக்கு தேவையான மாதிரி வாங்கி கொள்ளலாம் அந்த மாதிரியும் இருந்தது. அதே மாதிரி பீனட்ஸ்லேயே வந்து சீஸ் பீனட்ஸ், அப்புறமாக காரமான பீனட்ஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. இதில் வந்து பேக் பண்ணின நட்ஸுமே இருக்குது, நாங்கள் அதில் இருந்தும் எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டி நீங்கள் லூஸாக வாங்க போகிறீங்களா இருந்தால் அவங்ககிட்ட வெயிட் சொன்னீங்களா இருந்தால் அவங்க போட்டு கொடுப்பாங்க. ஸோ வந்து இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேண்டிஸ் இருந்தது, அதுவும் ஸ்பெஷலாக அந்த தேன் மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய் இதெல்லாம் இருந்தது. எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. விலைகள் வந்து நீங்கள் அந்த போட்டில் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை வந்து போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிக்கில் இருக்கக்கூடிய ட்ரை ஃபிக். அதே மாதிரி நிறைய எனக்கே தெரியாத பொருட்கள் வந்து நிறைய இருந்தது. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் நான் பார்த்துட்டு அப்புறமாக சாக்லேட் சைட்டுக்கு போயிருந்தேன். சாக்லேட்ஸ்லேயுமே வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஷாப் ஓப்பன் பண்ணதால் நல்ல ஆஃபர்ஸ் வந்து இருந்தது. சாக்லேட்ஸ் எல்லாமே நாங்கள் யாரும் வீட்டில் பெருசாக சாப்பிட மாட்டோம், எப்பயாவது இருந்துட்டு தான் சாப்பிடுவோம். ஆனால் சாக்ஷிக்கு மட்டும் மேஷ்மெலோ அப்புறமாக அவ கேட்ட சில சாக்லேட்ஸ் வந்து வாங்கி கொடுத்தோம், அவ்வளவுதான். நாங்கள் எங்களுக்கண்டு எதுவுமே வாங்கி கொள்ளலை. ஏண்டா சாக்லேட் சாப்பிட்றத வந்து ஒரு பழக்கமாக எடுத்துகிட்ட மாதிரி இருந்தால் டெய்லி சாப்பிட்றதுக்கு வந்து அடிக்ட் ஆகிடுவோம். அதுவும் இங்கே வந்து சீப்பாக கிடைக்கிறதால அடிக்கடி வாங்கி சாப்பிட்றதுக்கு சான்சஸ் கூடன்றதாலேயே நாங்கள் இது வந்து வாங்குறத தவிர்க்கிறது அதிகம். ஆனால் சாக்ஷிக்கு மட்டும் எப்பயாவது இருந்துட்டு இந்த மாதிரி வாங்கி கொடுப்போம், அதுவும் அடிக்கடி வாங்கி கொடுக்கறது இல்லை. ஸோ இந்த மாதிரி சாக்லேட்ஸ், கிண்டர் ஜோய் இதெல்லாமே நிறைய ஆஃபர்ஸில் இருந்தது. ஸோ அதுலேயும் வந்து நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு கீழே போகலாமுன்னு சுற்றி பார்த்துட்டு போனோம். அந்த டைமில் சாக்ஷி வந்து கிண்டர் ஜோய் கேட்டால் சரின்னு சொல்லி நான் அதுலேருந்து ஒன்று எடுத்து கொடுத்தேன். அப்புறமாக இந்த பஞ்சு மிட்டாய், காட்டன் கேண்டி, இது வந்து இதுக்கண்டே இந்த மாதிரி அழகான ஒரு செட்டப்பில் வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த வண்டியில் வந்து ஊர்லெலாம் எப்படி வச்சு விற்பாங்களோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து செய்திருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. அதிலேருந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு
நாங்கள் பில்லிங் செக்ஷனுக்காக போனோம். இங்கே வந்து நான் பெருசாக எதுவுமே வாங்கலை, சில பொருட்கள் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். இந்த ஃப்ளோரில் வந்து பில்லிங்கை முடித்ததுக்கப்புறமாக இங்கே நிறைய குர்த்திஸ் எல்லாமே ஆஃபர்ஸில் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்காக நான் வந்து மேலே போயிருந்தேன். அங்கே வந்து நிறைய குர்த்திஸ், ட்ரெடிஷ்னல் வேர் நிறைய வந்திருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் வந்து நான் வீடியோவாக எடுத்திருக்கிறேன், அது வந்து அடுத்த வீடியோவாக உங்களுக்கு வரும். இதிலே வந்து போகிறதா இருந்தால் டைம் கொஞ்சம் அதிகம் எடுக்கும்ன்றதால நான் வந்து செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் அடுத்த வ்ளாகில் வந்து அதை நான் இன்க்ளூட் பண்ணுறேன். நான் என்ன மாதிரி ட்ரெஸ் வாங்கினேன், என்னென்ன குர்த்திஸ் வாங்கினேன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன், ப்ரைஸஸுமே வந்து சொல்கிறேன். அதுக்கு வந்து நீங்கள் மறக்காமல் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அதோட வந்து இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்தால் மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அதோட என்னுடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான புதிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.